வந்தா ஓடு பிச்சிலே ஏதற்கு குத்தா ஜிம்பிடனா மாட்டேனா பம்பிடனா டே ஜோப்டா பொரட நீதா மஜா மல்ஜா சமயா சூப்பரா நச்சின்னு நறுக்கின்னு கெத்தா. கைஸ், இன்ஸ்டாகிராமில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் ஒரு ரீல் வந்து போயிட்டுருக்கு. இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சேம் இந்த ரீலை உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது, அது பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டைட்டில் இருக்குல்ல, டைட்டிலில் கிளிக் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். சேம் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மொத்தம் மூணு ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேப்கட்ன்ற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் இது கிடையாது, இந்த லிங்க்கை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேப்கட் ஏபிகே டவுன்லோட் இருக்கும், அது டவுன்லோடு ஏபிகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த பேஜ் வந்து போகும். இதில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான டெம்ப்ளேட் ஒன்று தேவை, ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து இந்த எஃபெக்ட்லாம் வரதில்ல, அதுக்காக டெம்ப்ளேட் ஒன்று தேவைப்படும். கூடவே விபிஎன் ஒன்று தேவைப்படும், ஏன்னா அந்த ஆப் வந்து விபிஎன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்றபடி ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்க. பட் எடிட்டிங்க்கு வேறு லெவலான ஆப் அது கேப்கட்ன்றது. ஃபர்ஸ்ட் அந்த மூணு ஸ்டெப் எல்லாத்தையும் முடித்த உடனே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த விபிஎன் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, அந்த விபிஎனை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க ஏதாவது ஒரு சர்வரில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான். ரெண்டாவது ஸ்டெப் வந்து கேப்கட் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த எடிட்டிங் ஆப், ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷனுக்கு அலோ கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. தேர்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. அந்த யூஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், கேப்கட்டோட பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதில் நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது நம்மளோட கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே விபிஎன் கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் கேப்கட்டே ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் விபிஎன் முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த யூஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வரும். இதில் வந்து யூஸ் டெம்ப்ளேட்ன்றதை அகைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 20 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு 10-15 ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போதே 20 ஃபுல்லான மாதிரி இருக்குது. நீங்களும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த டைமர் ஓடிட்டே இருக்கும், அது எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரைட் சைடில் ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வீடியோ அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிட்டு நல்ல கிளியராக அந்த வீடியோ வந்து இதாக இருக்கும், நீங்களே பார்க்கலாம். சேம் இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த வைரலான ஒரு ட்ரெண்டிங் ரீலை வந்து எடிட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. ஃபைனலாக என்ன பண்ணணும், மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும், வித் வாட்டர் மார்க், வித்தவுட் வாட்டர் மார்க்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்குன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். சரி, ஓகே, வீடியோ இதாகிடுச்சு. இப்போ நம்ம மியூசிக் எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த விபிஎனை ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சேம் அந்த ரீல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோட டைட்டில் ஒன்றா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை கூட நீங்கள் சர்ச்சில் போட்டு கூட எடுத்துக்கலாம். அந்த யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணும்போது நம்மளோட கேலரியிலேருந்து நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து சூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். அந்த ஆடியோ வந்து இந்த வீடியோவுக்கு ஆட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். தேவையான அந்த பேஜஸ் அந்த லிங்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ண ஹேஷ்டாக்ஸு அதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட வீடியோவும் வைரலாக சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.